ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகாலில் நம்ம எழுந்தோம் அப்படின்னா உண்மையா இறைவனை பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு கூற்று இந்த உலகம் ஃபுல்லா இருக்கு. ஏன் நம்மளால அதிகாலை எழுந்துக்க முடியல, அதிகாலை எழுந்து தியானம் பண்ண முடியல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது. அது எப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது? அது மட்டும் இல்லாமல், அதிகாலில் மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை நம்மளால் எப்படி மாற்றுறது அப்படின்ற ஒரு விஷயத்த தான், ஒரு பேட்டர்னை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த விஷயத்தை எப்படி நான் கற்றுக்கிட்டேன் இப்படி? இப்போ நம்ம இது உதாரணம் சொல்லணும்னா, இப்போ தியானத்தை பற்றி நம்ம பேசும்போது வேறு ஆங்கிளில் பேசலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம், அது பண்ணுங்க என்னென்னமோ சொல்லுவாங்க. பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பேட்டர்னை வச்சு நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு இதை நம்ம பயன்படுத்த போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஃபஸ்ட் என்னென்னா, இதுக்கு பேர் என்னென்னா என்எல்பி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம். இது வந்து மேக்ஸிமம் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஃபுல்லாக பெரிய ஒரு 5-star ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி ஹோட்டலில் உட்கார வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு கிளாஸ் எடுப்பாங்க. நானும் அதை நம்பி ஒரு தடவை போனேன். போனால் ஒரு வாரம் ஆத்தினாங்க, ஒன்றும் புரியலை. நான் கேட்டேன், இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கப்பா, இது ஒன்றும் புரியலை எனக்குன்னு கேட்டால் அதையே சொல்கிறேன், அவன் சொல்கிறது ஒன்றும் புரியலை. என்னடா, நம்ம மண்டைக்கு ஏறுற மாதிரி புரிய வைக்கணும்ல, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப கஷ்டமாக போச்சு எனக்கு. என்னடா இவனுங்க துட்டை மட்டும் வாங்கிக்கிறானுங்க, என்ன சொல்கிறானுங்க, ஒன்று மண்டையில் ஏற மாட்டுதே. அதான கான்செப்ட் என்ன, நமக்கு புரிய வைக்கணும். அந்த புரிய வைக்கிற பக்குவம் அங்கே இல்லை, ஆனால் ஃபீஸை மட்டும் வாங்கிட்டு அதில் கிளாஸ் மட்டும் எடுக்கிறானுங்க. சரி, ஓகே, எனக்கு புரியலை சுத்தமாக புரிய. அப்புறம் அவங்ககிட்ட நான் திருப்பி ரிப்ளை கேட்குறேன், பதில் சொல்ல மாட்டானுங்க. சரி, எனக்கு புரியாத லாங்குவேஜில் பதில் சொல்கிறானுங்க, எனக்கும் மண்டையில் ஏறல, ஐயோ இது வேலைக்கு ஆகாது சொல்லிட்டு போய் என்ன பண்ணிட்டேன், வந்துட்டேன். புரியாத சப்ஜெக்டை படிச்சுருந்தான் பிரயோஜனம். சரி, புக்ஸை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த புக்ஸை டெக்னிக்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன், வரல. அதை பற்றி உண்மையாக புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ நான் அதை புரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விஷ் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. அதில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்விஷ் அப்படின்னு ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்னை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, காலில் எழுந்து நம்ம காலில் அதிகாலிலேருந்து தியானம் பண்ண முடியும். இதுக்கு ரொம்ப பெரிய பேட்டர், ரொம்ப பெரிய விஷயம்லாம் பண்ணுறது, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தா அப்போ ஒரு 1.5 லட்சம், 15,000, 20,000, 30,000 அப்புறம் 50,000 வாங்குறானு. இதுக்கு நிறைய பேட்டர்னில் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ சிம்பிளான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஆக்சுவலி உங்கள் மனசை ஈஸியாக புரிஞ்சிக்கிட்டே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த ஸ்விட்ச் பேட்டர்ன், இந்த என்எல்பியோட கான்செப்ட் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, கம் ஃப்ரம் ஹிப்னோசிஸ். ஹிப்னாட்டிசம், மிஸ்மரிசம்னு தான் இதோடைய தாய். அங்கிருந்து தான் இது வந்துச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா, ஜான் கிரிண்டன் அண்ட் ரிச்சர்ட் பேண்ட்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேர் வந்து இதை உருவாக்குனாங்க. அதுக்கு பிறகு இதோட கான்செப்ட் என்னன்னா, ஸ்விஷ் அப்படின்னா என்னன்னா, ஒரு செயல், அந்த செயல் வந்து அந்த செயலை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்னா, இன்னொரு ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு தாட் வந்து ப்ராசஸ் ஆகுது. அதை நம்மளுடைய பாசிட்டிவ் எமோஷனல் ஸ்டேட் மூலமா நம்ம அதை மாத்துறோம். அவ்வளவுதான் விஷயம், வேற எதுவுமே கிடையாது. இதை தான் நம்ம பண்ண போறோம். சோ எப்படி பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு உதாரணம், அதிகாலில் இருந்து நான் தியானம் பண்ணணும்ப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம பண்ணல, உண்மையாகவே பண்ணல, நம்ம தூங்கிடுறோம். பெரிய விஷயம் இல்லை, ஆனால் நம்ம பெரிய விஷயமா ஃபீல் பண்ணுவோம். ஸோ தூங்கிடுறோம், நல்லது தான். சரி, எப்படி நான் அதிகாலில் எழுந்துக்கிறது? சரி, முதல் நாள் இது வந்து ஒரு 5-6 நாள் கூட போட்டோம் ப்ராக்டிஸ், தப்பு கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேண்டிய விஷயம், ஜஸ்ட் மைண்ட்லேயே நீங்கள் வந்து பண்ணலாம். ஜஸ்ட் கனெக்ட் டு த தாட் ப்ராசஸ், அவ்வளோதான். வேறு எதுவும் ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாசிட்டிவ் எமோஷனல் ஸ்டேட், அவ்வளோதான். இப்போ அதிகாலில் எழுந்துக்கணும், ஆனால் அதிகாலில் எழுந்துக்க முடியல. பட் நம்ம மைண்டில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கு, நம்முடைய ஆழ்மன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுந்துக்க முடியல, அந்த விஷயம் மட்டும்தான் நம்ம மண்டலக்குள்ளே நல்லா ஸ்டோர் ஆகி மாதிரி பத்திரமா இருக்கும். ஆனால் நான் எழுந்து பண்ணுறேன்ற ஒரு விஷயம் வந்து இருக்காது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்முடைய விஷுவலைஸ் பண்ணி நம்ம எப்போ பார்த்தாலும் ஜஸ்ட் ஒரு 1 நாளைக்கு ஒரு 7 தடவை பண்ணால், 7, 8, 9 தடவை கூட பண்ணலாம். மேக்ஸிமம் 10 டைம்ஸ் பண்ணுங்கள் போதும். அதிகபட்சம் 10 தடவை, அது மேலே தேவையில்லை. மேக்ஸிமம் அதிலே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகிடும். அந்த ஸ்டேட்டுக்குள்ள எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இப்போ வந்து ஒரு இமேஜ். என்ன இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலைல எழுந்துக்கிறோம் அப்படின்ற ஒரு இமேஜ், காலையிலேருந்து நான் உட்காந்து தியானம் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு இமேஜ். ஆனால் நம்ம பண்ணுறதில்ல, தூங்கிட்டு இருக்கோம், பெட்டில் தூங்கிட்டு இருக்கோம். ஆனால் எப்போ பார்த்தாலும் பெட்டில் தூங்குற இமேஜை நம்மளுடைய மனசுக்குள்ளே ஃபீட் ஆகியிருக்கு. அதனால தான் அதுவே நடந்துட்டுருக்கு, நம்மளால் எழுந்துக்க முடியல. ஸோ சிம்பிளாக என்ன பண்ணுறீங்க, உங்கள் மைண்டில் நீங்கள் அதிகமாக ஜஸ்ட் காலைல எழுந்து நான் தியானம் பண்ணுறேன், நான் எந்த டைம் 7 நேரம் தியானம் பண்ணுறேன், ஓகே நான் 3:30 ஒரு 5:30 வரைக்கும் தீப் மெடிடேஷன் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறேங்க. எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ணுங்கள். விஷுவலைஸ் பண்ணி ஜஸ்ட் காமாக ஜஸ்ட் அவேர்னஸோட கவனிங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் நீங்கள் ரொம்ப பெருசாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நம்ம மைண்டில் ரெண்டு வித இமேஜஸ் வந்து தோற்றம் வரும். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா,
இந்த இமேஜை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். நம்ம மனசில் தோணக்கூடிய ஒரு விஷயத்தை, அந்த ஒரு க்ரியேஷனாக வரக்கூடிய அந்த ஒரு பதிவை மாற்றி இன்னொரு பதிவை உட்கார வைக்க போகிறோம். அந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காலையில் எழுந்து தியானம் பண்ணுறேன், நான் மெடிடேட் பண்ணுறேன், டெய்லி காலைல மெடிடேட் பண்ணுறேன். நீங்கள் டெய்லி காலைல தியானம் பண்ணுற அஃபர்மேஷனோ இல்லை கமாண்டிங் ஏதோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு மனசில் அதை ஜஸ்ட்டு விஷுவலைஸ் பண்ணி விட்டுருணும். அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். அதை நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுன்னா, நான் காலையிலேருந்து மெடிடேட் பண்ணுறேன், இந்த டைமில் பண்ணுறேன், அதை ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ணி ஒரு 7 times 10 times பண்ணுங்கள். அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, விட்டுருணும். மறுபடியும் அதிலேயே போட்டு அரைச்ச மாவி அரைச்சிட்ருக்கக்கூடாது. இதுதான் இதில் பேட்டர்னோட பிரச்சனை. நீங்கள் அதிலே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா மைண்ட் அதுனா அதிலே ஸ்டோர் ஆகி அது வருதோ இல்லையோ, நீங்கள் பழைய விஷயங்களே பண்ணிகிட்ருப்பீங்க. என்ன பண்ணணுன்னா விட்டுருணும். விட்டுட்டு என்ன பண்ணணும்னா, சம்மந்தமே இல்லாமல் பேட்டர்னுக்கே சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை திங்க் பண்ணணும். என்ன, ஓகே இன்றைக்கி என்ன படம் ரிலீஸ் ஆகுது, என்ன படம் பார்க்கலாம், இல்லை வந்து ஏதாவது இன்றைக்கி என்ன பண்ணலாம் இன்றைக்கி ஹாபி என்ன, புக்ஸ் வாங்கலாமா, சம்மந்தம் இல்லாத உங்களுக்கு ஒரு விஷயம், அதெல்லாம் நீங்கள் என்னென்ன பண்ணலாம்னு திங்க் பண்ணிக்கோங்க. திங்க் பண்ணிவிட்டு கொண்டாரம் விட்டுருங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணோம். அப்படி பண்ணிங்க அப்படின்னா, சிம்பிளாக சொல்கிறேன், ஜஸ்ட் 1 or 2 days நீங்கள் அதிகாலையில் எழுந்து உட்கார ஆரம்பிச்சிருவீங்க. அந்த டைமில் எழுந்த உடனே சுறுசுறுப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும், அந்த மெடிடேட் பண்ணுறோம் அந்த ஒரு ஆர்வம் இருக்கும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு உதாரணமும் ஒரு எக்ஸாம்பிளும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 மேடையில் போய் நம்மளை கூப்பிட்டு போய் டக்கு நிற்க வச்சு பேச விட்டாங்கன்னு வச்சுக்கலாம். உடனே என்ன ஆகும், எனக்கு ஒரு தான் முதல் முறையாக எனக்கு மேடை வாய்ப்பு கிடச்சிது, நின்று உடனே கை கால தப்ப தப்ப அது வேர்த்து ஊதுது, நான் அப்படியே அந்த மேடையில் குளித்த மாதிரி ஆகிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதாவது வளரிட்டு ஓடி வந்துட்டேன். அந்த மாதிரி பண்ணாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும். எப்படி, ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எக்ஸ்போஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இமேஜ் ஒன்று இருக்குது, அந்த இமேஜை ரீப்ளேஸ் பண்ணணும். என்ன வேறு எதுவுமே பண்ண, அங்கே தான் இருக்கணும், அதையே வச்சு நம்ம மாற்றணும். அதை மாற்ற அது வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் போய் மேடையில் நிற்க போகிறேன், மேடையில் நின்று பேச போகிறேன் அப்படின்னு, மேடையில் எப்படி நிற்க, நின்று எப்படி எந்த ஸ்லாங்கில் எப்படி பேச போகிறேன், எவ்வளோ டைமிங், எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஜஸ்ட் அந்த இமேஜை க்ரியேட் பண்ணி அந்த இமேஜை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஜஸ்ட் 7 times பார்த்து அந்த இமேஜை பார்த்துக்கிட்டே அடுக்கமோ கை கால அசைவோ எதுவுமே வந்ததே இல்லை. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, அதெல்லாம் தன்னால் நமக்கு வந்து மாறிடும். அதை மாறுறதுக்கான ஒரு அருமையான ஒரு பேட்டர்ன் தான் இந்த ஸ்விஷ் பேட்டர்ன். இந்த இமேஜை நீங்கள் அந்த நெகட்டிவ் இமேஜை பாசிட்டிவ் இமேஜாக ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. ரீப்ளேஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்னா, அந்த நெகட்டிவ் இமேஜ் குறைய ஆரம்பித்து பாசிட்டிவ் இமேஜ் கூடிடும். இதுதான் ஸ்விஷ் பேட்டர்ன். இதுக்கு இது எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்கள் கோபம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்கள் ஆங்ஸைட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய லோயர், அதாவது லோயராக இருக்கக்கூடிய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் லோயர் செல்ஃப் எஸ்டீம் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த ஸ்விஷ் பேட்டர்னை நாம யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு என்னன்னா, இந்த ஸ்விஷ் பேட்டர்னை சொல்லி தரதுக்கு என்னமோ சொல்றாங்க, பட் சிம்பிளான கான்செப்ட் இதுதான். ஜஸ்ட் இங்க இருந்து தூக்கி அங்க தூக்கி போறது, அங்க இருந்து தூக்கி இங்க போறது, அவ்வளவுதான். இதை சொல்லி தரதுக்கு மேடை போட்டு என்னென்னமோ ஆத்துவாங்க, ஒண்ணுமே மண்டையில் ஏறவே ஏறாது. உண்மையாவே போன எனக்கு ஏறல, நான் அதை கற்றுக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான், அதுக்கப்புறம் தான் ஒரு சிலர்கிட்டலாம் கேட்டு அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். அப்போயும் எனக்கு மண்டையில் புரியல. அப்புறமா தான் ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கே புரிஞ்சுது. நானே அதை கூட்டி கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் கேட்டு புரிஞ்சு ட்ரை பண்ணும்போது அது சிம்பிளான விஷயத்த ரொம்ப கஷ்டமாக சொல்லி தருவாங்க கிளாஸில். இதுதான் ரொம்ப, ஏன்னா அதுடைய மதர், அந்த மதர் ஹிப்னோசஸ் அப்படின்ற மதர்த்தம், அந்த மதர்லேருந்து வந்த அந்த விஷயத்தை இங்கே எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது அதை நம்ம புரிஞ்சிக்கிட்டால் தான் இதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதனால் அதை எனக்கு புரிஞ்சிருந்ததுனால இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதில் வந்து நிறையா டெக்னிக்ஸ் இருக்குது. இந்த டெக்னிக்ஸில் நம்ம யூடியூப்பில் போடலாம்னு நான் பிளான் வச்சுருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் NLP ரொம்ப சூப்பர்வா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்லுவேன். அதை விட ஹிப்னாடிசம் ரொம்ப ரொம்ப பெருசு. ஏன்னா ஏன்னா ஹிப்னாடிசம்னா ஒரே வார்த்தையில் ஒருத்தர் மயக்கங்களை கொண்டு போய் இது பண்ணும் அது பண்ணும் நினைக்கிறேன். அதில் நிறைய பேட்டர்ன் இருக்குது. இப்போ ஹிப்னோசிஸ்லேருந்தான் இவ்வளோ NLPயில் இவ்வளோ வர பேட்டர்ன்ஸ்லாம் வந்துச்சு. இதை விட 1000 ஹிப்னோசிஸில் பேட்டர்ன் இருக்குது. அது ஒவ்வொரு மைண்டுக்கும் வேறு ஒரு தன்மையில் மாறி மாறி இருக்கும். அது அற்புதமாக எத்தனோ பேட்டர்ன் நம்ம க்ரியேட் பண்ணலாம், எத்தனோ பேட்டர்ன்ஸ் இருக்குது. அதை என்னுடைய மாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காரு, நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, நம்மளே க்ரியேட் பண்ணலாம். மதரை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது ஆக்சுவலி NLP என்பது ஹிப்னோசிஸோட குழந்தை, வேறு ஒன்றும் கிடையாது.
ஸோ இந்த ஸ்விஷ் பேட்டர்னை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுங்க, டெய்லி பண்ணுங்க, ஒரு ஜஸ்ட்டு 10 times பண்ணுங்க ஒரு நாளைக்கு. நீங்கள் கரெக்டாக 3 நாளில் நீங்கள் எழுந்து உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் வாழ்க்கையில் கோபம், இந்த மாதிரி ஆங்ஸைட்டி ஏதாவது இருந்துகிட்டே இருக்குது, மன உளைச்சல் மாதிரி இருந்ததுன்னா அதே மாதிரி அந்த இமேஜை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணி கவனிங்க கொஞ்ச நேரம். நான் சந்தோஷமாக இருக்கேன், எப்படி இப்படி சந்தோஷமாக இருக்கேன், என்ன மாதிரி சந்தோஷமாக இருக்கேன், எப்படி போகிறேன் வரேன், உடம்பு எப்படி இருக்குது, அதான் ஜஸ்ட் இமேஜஸ்னு இருங்க. இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்மளே பண்ணிட்டு தான் இருக்கிறோம், நமக்கே தெரியாமல் பட் ஆனால் இதுதான் பேட்டர்ன் அப்படின்னு நமக்கு தெரியாது. எக்ஸாம்பிள், நான் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி சின்ன வயசில் இருக்கும் போது வீடியோடா பேப்பர்லாம் போடுவேன். போய் எல்லாருக்கும் பேப்பர் போடும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பர் பார்த்தீங்கன்னா மொத்தம் எனக்கு ஒரு ஐ திங்க் ஒரு 4000 பேப்பர் எனக்கு என்கிட்ட வரும். காலைல ஆரம்பிச்சு முடியறதுக்கு எவ்ரி சண்டே மட்டும் தான் போடுவேன் நான் பேப்பர். ஆக்சுவலி வாரத்துக்கு ஒரு நாள் தான் போடுவேன். அப்போ என்ன ஆச்சு, என்ன 4000 வீடு போடணுன்னா அதுவே ஒரு நாள் ஆகிடும் போட்டு முடியறதுக்கு. அப்போ அந்த பேப்பரை போய் ஒர்க் பண்ணுறதுக்கு போவேன், போய் என்ன பண்ணுவேன், பேப்பர் எடுத்துகிட்டு போய் வண்டியில் சைக்கிளில் இருந்து வச்சுருவேன். வச்சுட்டு என்ன பண்ணுவேன், எப்படா இவ்வளோ வீட்டுக்கு போய் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன்னா 2:30 to 3 ஆரம்பிப்பேன் வச்சுங்களேன். 2:30 போய் எடுப்பேன், 3 ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா இது பேப்பர் வந்து கொஞ்சம் சம்டைம் 2 வரும். ஒரு பேப்பர் வந்து தினத்தன் இந்த மாதிரி தமிழ் பேப்பர்ஸ் வந்துடும், அது வந்து லேட்டாக தான் வரும். 100 பேப்பர் ஒன்று இருக்குது, அதுக்கு இதுக்கு சேர்த்து ஒர்க் பண்ணுவேன். அப்போ என்னாச்சு, சரி ஒர்க் பண்ணலாமே சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டு பேட்டர்ன் இந்த ஸ்விஷ் பேட்டர்ன் தான் ட்ரை பண்ணுவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் என்னால் முடியவே முடியாது, அவ்வளோ வீட்டிலாம் போடவே முடியாது. நான் என்ன பண்ணுவேன், முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போய் படுத்துங்கிறேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதை மட்டும் தான் ஜஸ்ட் அந்த பேட்டர்னை வச்சுட்டு என்ன பண்ணுவேன், ஒரு 5-6 பண்ணுவேன், பண்ணிவிட்டு விட்டுருவேன். எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு வீடு போகிறதுக்கு ஆரம்பிப்பேன். எப்போ நான் ஒரு வீட்டுக்கு பேப்பர் போட ஆரம்பிக்கணும், எப்போ முடிக்கணும்னு எனக்கே தெரியாது. ஆனால் நான் வீட்டில் போய் படுத்துட்டுருக்கிறது மட்டும் எனக்கு தெரியும், டயர்டாக படுத்து தூங்குற மட்டும் எனக்கு தெரியும். அது மட்டும்தான் எனக்கு தெரியும் தர மீதி. அதனால் அந்த வேலையே அந்த பலுவே இல்லாத மாதிரி ஒரு உணர்வை என் உடம்பு கொடுத்துரும். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்விஷ் பேட்டர்ன். இது ஒரு விதமான பேட்டர்ன் தான், இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய விஷயம் தான். இதெல்லாம் என் லைஃப்பில் நான் அப்புறமா என்னுடைய பர்சனல் லைஃப்பை சில விஷயங்கள்லாம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது தான் தெரியும். உண்மையாக சொல்லப்போனால் இப்போ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாமே பேஸ் வந்து ஹிப்னோட்டிசத்தில் தான் இருக்குது. இந்த NLPயோட பேஸே இதில் தான் இருக்குது. இதை இந்த தாயை புரிஞ்சிக்காமல் குழந்தையை புரிஞ்சிக்கிட்டு என்ன பிரயோஜனம்? நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணி இது சிம்பிள் இதை தான் பண்ணால் போதுன்னு நினைக்கிறோம், ஆனால் கிடையாது. அதோட தாயை புரிஞ்சிட்டுனா ரொம்ப ஈஸியாக எல்லாமே புரிஞ்சிக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இப்போ நான் சொன்ன விஷயம் நிறைய விஷயங்களில் பயன்படுத்தலாம். வெறும் அதிகாலை எழுந்ததுக்கு மட்டும், தியானம் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, எல்லா விஷயம் வாழ்க்கையை முன்னேறணும் பண்ணால் அதை பண்ணுங்கள். நீங்கள் போய் ஒரு இடத்துல வெற்றி அடையணும்னா அதை பண்ணுங்கள். எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கணும்னு நினைப்பீங்க. என்னை பொறுத்தவரை நான் நியூட்ரலாக இருக்க தான் நினைக்கிறேன் எப்பவுமே. அதை பாசிட்டிவாக இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் அந்த இமேஜை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இமேஜை பாசிட்டிவ் இமேஜை அங்கே வைங்க. ரீப்ளேஸ்மெண்ட் தான் இந்த ஸ்விஷ். இதை நீங்கள் பர்ஃபெக்டாக ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த பாசிட்டிவ் எமோஷனல் ஸ்டேட்டில் அந்த இடத்துல வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எதை உருவாக்கி வைக்கிறீங்களோ அது அப்படியே இருக்கும். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் ஃபஸ்ட்லேருந்து சொன்ன ஒரே ஃபைனலாக முடிக்கிறேன், நடுவில் அந்த பேட்டர்னை பண்ணி முடிச்சுட்டு ரெஸ்ட் விடணும். அந்த ரெஸ்ட்டு விட்டுன்னா என்னென்னா வேறு சம்மந்தெல்லாம் திங்கிங்க்கு போகணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சப்ஜெக்டில். அதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுன்னா ரொம்ப ஈஸியாக எல்லாருக்குமே ஒர்க் ஆகும் இந்த பேட்டர்ன். முயற்சி பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய பேட்டர்ன் இருக்குது, இது மாதிரி NLP எல்லாத்தையும் நம்ம வீடியோவே நீங்கள் போட்டு பார்த்துடலாம். ஆனால் என்ன தான் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இதோடைய பேசிக் தெரியாமல் இது ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இதோடைய பேஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோடைய மதரை நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கும் போது இன்னும் நிறைய விஷயங்களை நீங்களே நிறைய பேட்டர்னை கிரியேட் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஏன் ஜான் கிரிடன், ரிச்சர்ட் பேண்டல் இவங்களுக்கே இவ்வளோ பேட்டர்ன்ஸை கிரியேட் பண்ண முடியும்னா நம்மளால் முடியாதா அப்படின்ற கேள்வி எனக்கு வரும். ஸோ தேங்க்யூ வெரி மச். அடுத்த போய் வித்தியாசமாக சந்திப்போம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.